Hi friends, welcome to Divin Home Arts. இன்னைக்கு நம்ம chocolate buttercream எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த buttercream recipe பார்க்கிறதுக்கு ஈஸியா இருந்தாலும் சில டிப்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் க்ரீம் பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் வீடியோல டீடைலா சொல்லி இருக்கறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த க்ரீமை யூஸ் பண்ணி சாக்லேட் கேக் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அந்த வீடியோக்குள்ளே போகலாம். க்ரீம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனாகவும் ட்ரையாகவும் இருக்கிற பவுலை எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. அதில் 150 கிராம் அளவுக்கு நான் பட்டர் எடுத்துக்கிறேன். அன்சால்ட்டட் பட்டர் தான். அது வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் விஸ்க் வச்சு ஈஸியாக பீட் பண்ண முடியும். ஸோ ஒரு 2 ஆர் 3 ஹவர்ஸ் பிஃபோரே நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதை வந்து நல்லா விஸ்க் வச்சு இப்படி பீட் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகி ஃப்ளஃபியாக வரும். அந்த டைமில் ஐசிங் சுகர் 1 கப் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். மொத்தமாக கொட்டிடக்கூடாது. அப்படி கொட்டிட்டால் க்ரீம் வராது. உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணணும். அந்த எசன்ஸ் வந்து அந்த க்ரீமோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்து 1/4 கப் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இதே ப்ராசஸை நம்ம பீட்டரில் பண்ணோன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் நம்ம விஸ்க் வச்சு பண்ணுறனால கண்டிப்பாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். அதே மாதிரி நம்ம எடுக்கிற பவுடர் சுகர் வந்து நல்ல ஃபைன் பவுடராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு 2-3 டைம் கூட சலிச்சிக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த க்ரீமில் வந்து அது நர நரன்னு இருக்கும். அது வந்து க்ரீமோட டேஸ்ட்டே மாற்றிடும். இப்போ எனக்கு இந்த கலர் பத்தலை. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னு நினச்சா இன்னும் அதிகமாக கூட நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா அந்த க்ரீம் வந்து ஸ்மூத்தாக சில்கியாக வர்றதுக்காண்டி இந்த பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே பேக்கரி ஸ்டைலில் பட்டர் க்ரீம் நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் திவின் ஹோம் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.